வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். எல்லாரும் நல்லா இருக்குமா? எல்லாரும் சேஃபா இருங்க, எல்லாரும் ஹாப்பியா இருங்க. ஸோ இன்னைக்கு வந்து இது ஒரு பர்த்டே விளாக், என்னோட பர்த்டே தான். ஸோ ஃபுல் டே விளாக் ஃபுல்லா எடுத்திருக்கலான்னு கேட்டா இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க விட்டு விட்டு எடுத்திருக்கேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியா போனேன். இந்த டே வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் இந்த விளாக கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுனா கண்டிப்பாக அதை லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் டிஸ்லைக் பண்ணீங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன் பிடிச்சது அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என் விளாக் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க விளாக்குள்ளே போகலாம். அஸ்லன் ரெடி ஆகி வந்திருக்கான் பாருங்கள். அஸ்லன் ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். அவன் எழுந்து போயிட்டான். ஸோ இன்றைக்கி எல்லோரும் ஒயிட் கலர் ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு நான் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், எனக்கும் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் எழுந்ததும் கிச்சன் வந்தாச்சு. கிச்சன் வந்ததும் நான் வந்துட்டு கருப்பு உலர் திராட்சையும் பாதாமும் வந்து ஊற வச்சுருந்தேன். இது வந்து டெய்லி ரொட்டீன். ஸோ அந்த கருப்பு உலர் திராட்சை தண்ணி குடிச்சிட்டு அடுத்ததாக வந்து அந்த பாதாம் எல்லாத்தையும் வந்துட்டு தோளுரிச்சு எடுத்து வச்சுருவேன். ஸோ நானும் சாப்பிட்டு அவங்களுக்கும் வந்துட்டு எடுத்து வச்சுருவேன். ஸோ அப்போ அவங்க வந்துட்டு டக்குன்னு எழுந்ததும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் அவங்களுக்கும் வந்து உரிச்சு எடுத்து வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் சொன்ன மாதிரி பிளான் வந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்க எந்திரிச்சு அப்புறம்தான் தெரியும் பிளான் வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறது. வெளியில் வர லைட்டாக மழை வந்து வந்துட்டே தான் இருக்குது, என்னங்கிறது தெரியல. கண்டிப்பாக இந்த மழையில் வந்து வெளியில் போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த மழை நிற்கிற மாதிரி தெரியல, ரொம்ப நேரமாக வந்துட்டு தான் இருக்குது. கல் இணைச்சதுலேருந்தே இப்படி தான் இருக்குது. டெல்லி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 5-6 நாளாக வந்து மழை இப்படியே தான் வந்துட்டே இருக்குது. ஸோ வந்துட்டு அநேகமாக பிளான் வந்து கேன்சல் தான் நினைக்கிறேன். அஸ்லான் வந்து நல்லா தூங்கிட்டுருக்கான், அங்கிட்டும் இங்கிட்டும் லைட்டாக வந்து ஆடிட்டு தான் இருக்கான். ஏன்னா கிச்சனில் நான் வேலை செய்கிறனால சவுண்டு காட்டிகிட்ருக்கேன், அதனால் அவன் எப்போ எணிப்பாங்கிறது தெரியல. அவங்க டேடி அவங்க கூட தான் வந்து படுத்து தூங்கிட்டுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்லான் எணிச்சிட்டான், எணிச்சு இங்கே பாருங்கள் லொல்லு காட்டிகிட்ருக்கான். எணிச்சதுமே என்னை பார்க்கவே இல்லை, வசவசையாக அவங்க டேடி தொலாவிட்டு போகிறான். அவங்க டேடி வந்து கொஞ்சம் காய் வந்திருந்தனால அதெல்லாம் பிரித்து எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். டேடி எந்திரிச்சாங்க. அவங்க எந்திரிச்சிட்டு கேட்டேன், வெளில போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மழை இருக்கிறதுனால வெளில போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, வீட்டில் தான் ஏதாவது பிளான் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே அஸ்லானுக்கு வந்துட்டு பழு தேய்ச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, டீ வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம கிச்சன் போயிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கும் பால் டீயும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, ஏன்னா நம்ம பிளான் வந்து வேறு. இன்றைக்கி வந்துட்டு பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்து சாயாவும் பாலும் தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும். எனக்கு வந்து சாயா வேண்டாம், பிஸ்கெட் மட்டும் ரெண்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். எனக்கு எப்போவது தான் சாயா குடிக்கணும்னு தோணும், எப்போவும் சாயா குடிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இருக்காது. எப்போவுமே எப்போவது சாயா பார்க்கும்போது குடிக்கணும் போல இருந்தால் குடிச்சிருவேன். அண்ட் இந்த பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிசாய்ஸ் பிஸ்கெட் மாதிரியே இருந்துச்சு, நான் தான் வீட்டில் பண்ணேன், பேக் பண்ணது சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ரெசிபி வந்து நம்ம மாஷாலா தஸ்லன் சேனல் இருக்குது இல்லையா, அந்த சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிங்க் வந்து நான் கீழே தரேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பிஸ்கெட் ரெசிபி வேணும்னா பார்த்துக்கலாம். சூப்பராக இருந்துச்சு, அப்படியே நியூட்ரிசாய்ஸ் பிஸ்கெட் மாதிரியே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இதுதான். ஸோ சாயா ரெடி ஆயிடுச்சு, சாயா கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு நானும் அப்படியே ரெண்டு பிஸ்கெட் சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பிளான்ங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து அஸ்லான் வந்து பால் குடிக்கவே இல்லை, கொஞ்சோண்டு தான் குடித்தான். அடுத்ததான் வந்துட்டு நாங்கள் சாயா குடித்தாச்சு, இவன் ஒரு ரெண்டு பிஸ்கெட் மட்டும் தான் சாப்பிட்டான். ஆக்சுவலாக இன்றைக்கி வேறு பிளான் தான் இருந்துச்சு, ஜூ போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். அஸ்லான வெளில குடிப்போ ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஜூ போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தோம். பட் அந்த ஐடியா எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு, கொஞ்சம் மழை வந்து ரொம்ப வெளியில் போகாதனால பார்த்திங்கன்னா பிளான் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஹப்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா லீவெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதே மாதிரி டைமிங்கும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நல்ல டைம் ஆயிடுச்சு, 10:30 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு கறி எடுத்துகிட்டு வந்து பிரியாணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போயிருக்காங்க. அதுவும் அவங்க இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களே கறி எடுத்துகிட்டு வந்து அவங்களே வாஷ் பண்ணி அவங்களே எனக்கு பிரியாணி வச்சு தரதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை விட பெரிய கிஃப்ட் எது இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தோணல. ஸோ இதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. இந்த டே ஃபுல்லாகவே ஹாப்பியாக இருக்கிற காரணமே வந்து இதுதான், அவங்க எனக்கு பிரியாணி வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு கறியெல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ சில்லி போடலான்னு சொல்லிட்டு நான் வந்து சில்லி போடுறதுக்கு வேண்டி வந்தேன். நான் எப்படி சில்லி போடுவேன்னா சொல்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு தட்டினது போட்டுக்கோங்க, எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவு வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதில் உங்களுக்கு கரம் மசாலா போடணுன்னா லைட்டாக போட்டுக்கோங்க, அதுவும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் வந்து சில்லி போடுவேன்.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதில் நம்ம வச்சுருக்கிற போன்லெஸ் பீசஸ் எல்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம். சிக்கன் போன்லெஸ் பீசஸ் எல்லாம் சிக்கனெல்லாம் போட்டுட்டு இதை நல்லா வந்து நம்ம கை வச்சு பிசைஞ்சு விட்டுறலாம். சிக்கனை ரொம்ப போட்டு அமுத்தி அமுத்தி பிசைஞ்சு விட்டுறக்கூடாது, லைட்டாக வந்து அது ஃபுல்லாக டாஸ் ஆகணும். அந்தளவுக்கு மட்டும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வந்து பிடிச்சி கிடைக்கும். ஃப்ரிட்ஜ் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம வெளியே இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 15-20 நிமிஷம் வந்து வச்சா போதும். ஸோ ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்துட்டு மசாலா வந்து அதில் நல்லா பிடிச்சிரும். பாருங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உள்ளே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இப்போது ஹப்பி வந்துட்டு பிரியாணி செய்ய போகிறாங்க, அதுக்காக நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ வந்து சிக்கன் மேரினேட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரியாணி ரெசிபி வந்துட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், மாஷல் தஸ்லான் சேனலில். அந்த சேனலில் போய் இந்த பிரியாணி ரெசிபி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பிரியாணி ரெசிபி, அக்கா சொல்லி கொடுத்த மாதிரி நான் வச்சுருப்பேன். இப்போ வந்து ஹப்பியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிரியாணி வைக்கிறதுக்கு. பாருங்கள் பிரியாணி மாஸ்டர் பிரியாணி வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி அவங்க பிரியாணி வச்சு தரேன்னு சொன்னது. ஸோ அவங்களுக்கு வந்து சுத்தமாக டைம் இல்லை, மார்னிங் 5:00 தான் டியூட்டி முடித்து வந்தாங்க. வந்த உடனே வந்து ரொம்ப டயர்டு, தூங்கிட்டு இருந்தாங்க. உடனே எந்திரிச்சு எனக்கு வேண்டி எல்லா ஒர்க்கும் பண்ணித்தராங்க. இப்போ பாருங்கள் பிரியாணி வைக்கிற பாதியிலே வந்து டயர்ட் ஆகிட்டார், வந்து படுத்துட்டாங்க. அப்போவும் நான் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு வந்துட்டாங்க. எந்திச்சு வந்து முக்கால்வாசி பிரியாணி வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொல்லுவேன் அவங்க பண்ணுவாங்க, நான் எப்படி சொல்கிறேன் அதே மாதிரி பண்ணுவாங்க. நான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கலர் வந்து ரொம்ப அப்பிடைசிங்காக இருக்குது, பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. நான் வைக்கிற பிரியாணி விட ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு. அப்படியே வந்து சில்லியும் வந்து போட்டலான்னு சொல்லிட்டு சில்லியும் வந்து போட்டுட்ருக்கேன். சில்லியும் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து எங்களுக்கு டைம் கிடைக்கல ஒட்டுக்கா சாப்பிட்றதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு 5 மணிக்கு ஈவினிங் டியூட்டி இருந்துச்சு. பிரியாணி ஆவறக்கே வந்து 4:15 ஆயிடுச்சு. ஸோ அவங்க சீக்கிரம் சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் நைட்டு தான் வந்து நாங்கள் ஒட்டுக்கா சாப்பிட முடிஞ்சுது. நைட்டும் அதுவும் இல்லாமல் 9:00 வந்தாங்க, அப்புறம் 10:30 தான் வந்து சாப்பிட்டோம். ஸோ பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு, பிரியாணி டேஸ்ட்டாக வந்துச்சு. அதை விட ஹப்பி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பலூன் எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எதுக்கு பலூன் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். இப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை, ஹார்டின் வந்து போடுறாங்களாம்மா பலூனை. பாருங்க அவங்களோட ஹார்டின் கொஞ்சம் எசுக்கு பசக்காக தான் இருக்குது, ஆனாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நமக்கு ஸ்பெஷலான ஒருத்தங்க நமக்கு எது பண்ணாலும் பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கும் இந்த ஹார்டின் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க வந்து எனக்கு ஒரு டைரி மில்க் சில்க் ஹேசல்நட் ஃபில்லிங் சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் ஹாட் சாக்லேட்டை வந்து வாங்கி சஃபைர்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அதை விட ஹாப்பி வந்து எனக்கு பிரியாணி வச்சு தரேன்னு சொன்னது தான். பிகாஸ் வீட்டுக்கு போனால் மட்டும்தான் அக்காவோ இல்லை அண்ணியோ வந்து பிரியாணி வச்சு சாப்பிட முடியும். ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு பிரியாணி வச்சு தராங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நாங்கள் ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவங்க வச்சு தரேன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான் இங்கே. ஸோ இந்த டே ஃபுல்லாகவே எனக்கு அதனாலேயே ரொம்ப ஹாப்பி. ஸோ என்னோடய பர்த்டே கேக் பார்க்கலாம் வாங்க. இதுதான் என்னோடய பர்த்டே கேக், நானே செஞ்சது தான் வீட்டில். ஒரு 5 kg கிட்ட வரும் இது. ரொம்ப மாய்ஸ்டாக சூப்பராக இருந்துச்சு இந்த கேக்கு. ஸோ இந்த கேக்கோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன், மாஷல்லாஹ் வித் அஸ்லான் சேனலில். ஸோ அதை அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த லிங்க் நான் இது இந்த வீடியோ கீழே கொடுத்துட்றேன், அதை வந்து நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அஸ்லான் வந்து எப்படா அந்த மிளகுற சாக்லேட் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அதை சுற்றி சுற்றியே வந்துட்டு இருந்தான். நான் நேற்றுலேருந்து அவன் வந்து வெயிட்டிங் அந்த சாக்லேட்ஸ்க்காக. நான் வேறு சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன், அப்போ உனக்கு அந்த சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கிடையில் வந்துட்டு கேக் வெட்டுற கடையில் நம்ம அந்த சேனலுக்கான வீடியோஸ்க்கும் வந்துட்டு எடுத்துகிட்ருக்காங்க அவங்க டாடி. அவன் வந்து அழுதுட்ருக்கான் அந்த சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் வந்து அவனை சுத்தமாக சமாளிக்க முடியல, அந்த சாக்லேட் எடுத்தே ஆவன் அப்படின்னு படுத்து பொருள ஆரம்பிச்சிட்டான். அதனால் அதே மாதிரி சாக்லேட் வேறு ஒன்று வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். அப்புறம் அந்த சாக்லேட் எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் அவன் சமாதானமானான். ஒரு வழியாக நாங்கள் கேக் வெட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் செஞ்ச பெரிய கேக் வந்து இது தான். 5 kgs எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்கிறேன். ஸோ எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு வழியாக எல்லாம் செட் ஆகி கட் பண்ணுறதுக்கு வந்துட்டோங்க.
வந்து பார்த்தீங்கன்னா அது பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கு, அதனால வந்து அது லைட்டாக வந்து உருகிட்டே இருந்துச்சு. ஸோ சீக்கிரமாக கட் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பர்த்டேலாம் வந்து இந்த மாதிரி நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டோம் மாட்டோம். இந்தளவுக்கு பர்த்டே கேக் பண்ணி இவ்வளோ பெரிய கேக்கெல்லாம் பண்ணி இந்தளவுக்கு வெட்டி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி வந்து கேக்கெல்லாம் வெட் பண்ணி ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணுறது. இல்லாட்டி நார்மலாக ஏதாவது கிஃப்ட் வாங்கி தருவாங்க, சின்னதாக ஒரு கேக் வாங்கி வெட்டுவோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக நம்ம வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ வெளியில் எங்கேயுமே போகிறதில்ல. அதேமாதிரி ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஊருக்கு போய் கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. அண்ணா அக்கா எல்லாத்தையும் பார்க்காம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதேமாதிரி எந்த ஃபங்க்ஷன் எங்களால் அட்டன் பண்ண முடியாது. டெல்லியில் இருக்கோம் அப்படிங்கிறனால எந்த ஃபங்க்ஷனுமே எங்களால் அட்டன் பண்ண முடியாது இங்கே இருந்துட்டு. ஸோ எங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன், இந்த மாதிரி பர்த்டே, பக்ரீத்தா இந்த மாதிரி ஏதாவது வரும்போதெல்லாம் நாங்களே வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது கேக் செஞ்சு ரெடி பண்ணிக்கிறது, அப்புறம் எங்களுக்குள்ளே நாங்களே வந்து விருந்து வச்சுக்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணிக்குவோம். ஸோ நல்லா ஜாலியாக இருக்கும் அந்த டே. இப்போது நான் நார்மல் டேஸ்லேயே நம்ம ஒரு பிரியாணி வச்சு சாப்பிட்டு ஒரு கேக் வெட்டுறது வந்துட்டு அவ்வளோ இதாக இருக்காது. அதே ஒரு ஸ்பெஷல் டே, இப்போது என்னோடய பர்த்டே, இப்போ ஹப்பியோட பர்த்டே, அஸ்லான் பர்த்டே அப்படிங்கும்போது அது ஒரு ஸ்பெஷல் டே மாதிரி இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கேக் வெட்டி பிரியாணி வச்சு நல்லா வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து நம்ம கேக்கெல்லாம் வெட்டியாச்சு. கேக்கெல்லாம் வெட்டிட்டு அஸ்லான் அவங்க டாடி தூங்கிட்டாங்க. ஸோ நானும் கொஞ்சம் நேரம் தூங்கினேன். தூங்கி வச்சுட்டு சரி கேக்கெல்லாம் வெட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேக் பீசஸ் போட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். கேக் வந்து பாருங்கள் உள்ளே வச்சுருக்கு, இடமே இல்லை. ஒரு இது வந்து நான் வெளியில் எடுத்துட்டேன், ஒரு ஸ்டாண்டை வந்து வெளியில் எடுத்துகிட்டு தான் வச்சுருக்கேன். இவ்வளோ கேக் வந்து இப்போ நாங்களே சாப்பிட்டு தீர்த்துட்டோம். மேலே இருக்கிற சாக்லேட்ஸ் எல்லாம் பாருங்கள், அஸ்லான் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஸோ இவ்வளோ வச்சுருந்தா நமக்கு இது தான். ஸோ நான் வந்து வெளியில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இவ்வளோ பெரிய கேக்கும் வந்து நான் பண்ணது. ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி ஷேர் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு பீஸாக வந்து கட் பண்ண போகிறேன். ஒரு பெரிய பீஸ் வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பாக்ஸில் அப்படியே வந்து போட்டுடலாம். ஸோ இந்தளவுக்கு பெரிய பீஸாக கட் பண்ணிடலாம். ஒரு 6 பேர்த்துக்கு கிட்டக்கிட்ட கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அவங்களோட ஃப்ரெண்ட் 6 பேர்த்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 6 பேக் வந்து நம்ம பண்ணிடலாம். இப்போ ஹப்பியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 6 பேக் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடுத்ததான் வந்து இவங்க டியூட்டி போகிற வழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலியெல்லாம் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து டென்ட்டெல்லாம் போட்டு அந்த ரோட் சைடில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து நிறைய குட்டி குட்டி குழந்தைகளாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து ஒரு பேக், ஒரு 3 பேக் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இவ்வளோ பெரிய கேக் நம்ம அப்படியே வந்து சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ அவங்களுக்கும் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்துட்டு அவங்களுக்கும் பேக் பண்ணிட்டேன். ஸோ அவங்களுக்கும் அவங்க கொண்டு போய் கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து எப்போவுமே நான் குக் பண்ண ஃபுட்டை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் பேக் பண்ண கேக் வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்சல்ஸ் எல்லாம் போட்டு வச்சு அந்த பீஸ் வந்து அஸ்லாங்க அவங்க அடிக்க எடுத்து வைக்க போகிறேன். நான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கேக்கு. கேக் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி விலாக் அவ்வளோதாங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிச்சது, எதுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வ்ளாகில் உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும், டாடா, பை பை, டேக் கேர்.